ஓகே, உங்களுக்கு ஐடியா தெரியும் என்னென்ன நம்ம இது கவர் பண்ணுறோன்ற மாதிரி. ஆல்ரெடி சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வெல்கம் டு ஃபஸ்ட் தமிழ் பேட்ச். ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட் எழுதுறது. இன்னொரு இங்கிலீஷ் தான் அக்செப்ட் பண்ணோம், சரி தமிழில் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக. ஸோ அது எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் சரி நான் எடுப்பேன். ஸோ டு பி ஃப்ரேங்க் சொல்கிறேன், நான் தமிழில் எடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் பிளானு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்க வரோம். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஓவர்வியூ போயிட்டு அப்புறமா டேரக்டாக வந்து நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். வி டோன்ட் வாரி, பெஸ்ட் ஆஃப் டைம். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு சிலபஸ் ஆல்ரெடி தெரியும், ஸோ அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதில் எதுவும் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பிக்ஜெடா இன்ஜினியரிங் சிலபஸில் ஃபுல்லாமே நான் கவர் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஷன் ஹவர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி டாபிக் இருக்கும், என்ன நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன், ரெக்கார்டிங் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன், நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த நோட்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருவேன். அப்புறமா லைப்ரரி நம்மள்ட்ட இருக்க ஒரு ஆன்லைன் இ லைப்ரரி, அதோட அக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவையான புக்ஸ் அங்கேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாமே விங்கேடா கண்டென்ட் புக்ஸ் மட்டும் தான் அங்கே இருக்கும். ரீசன்ட் புக்ஸ் எதாவது வந்தாலும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருப்பேன், யூ கேன் ரெஃபர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இன்டர்வியூ கொஷன் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். இன்டர்வியூ கொஷன் வித் ஆன்சரோட இருக்கும், நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியலைங்கிற அந்த கொஷனுக்கு என்கிட்ட வாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இது வந்து உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகணும்னா ஒரு பர்டிகுலராக ஒரு டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அவங்க கேட்குற கொஷனுக்கும் இதுக்கும் ஓரளவு ஒரு கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேட்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ் பற்றி நீங்கள் செஷன் மிஸ் பண்ணிட்டாலும் யூ கேன் கனெக்ட் பேக் அண்ட் ரீட். ஸோ அதுக்காக ஃபுல்லாக ரெக்கார்டிங்கும் இருக்கும், எல்லா செஷனுமே ரெக்கார்டிங்கில் இருக்கும். அது ப்ரைவேட்டாக உங்களுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவேன், அந்த குரூப்பில் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் மெயினான கோர்ஸ் நம்ம கவர் பண்ணுறது. ஸோ ஹடூப் 3x, அதாவது ஹடூப் 3யோட அட்வான்டேஜ் என்ன, 2x அண்ட் 1x என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, 3x என்னென்ன அட்வான்டேஜ் அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஹடூப் 3x இருக்க நியூ கமாண்ட்ஸ் என்னென்ன, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்புறமா ஹைவ் வந்து மெயின்ஜராக வந்து ஹைவில் யூஸ் பண்ணுற ஒரு டூல் ஹடுப்பில். ஸோ ஹைவில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் டேபிளுமே இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓவர் என்ன நம்ம படிக்கிறோன்ற மாதிரி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஹடுப்பில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சிலபஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்க எல்லாமே கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைவில் என்னென்ன நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலுமே இது இருக்கும். ஓகே, ஸோ மேஜராக என்னென்னலாம் ரியல் டைம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கான்செப்ட் ஃபுல்லாமே இதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நீங்கள் கொஷின் பண்ணலாம், ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் யூ. ஓகே ஓகே. அது பைஸ்பா, பைஸ்பாக்கில் இருக்கிற ஃபுல் டாபிக் ஆல்ரெடி டேட்டா ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங். ஸோ ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஏன்னா அதை ரியல் டைம் யூஸ் பண்ணுறது. டி ஸ்ட்ரீம்னா என்னங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கோம். அதே மாதிரி ஸோ ஸ்பார்க்கில் இருக்கிற டாபிக் என்னென்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டாகவே. ஸோ டேட்டா ஃப்ரேம் ரீடர் அண்ட் ரைட்டர் இதில் எப்படி நம்ம பண்ணுறோன்ற மாதிரி, மல்டிபிள் ஃபைல் ஃபார்மெட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு JDBC MySQL டேபிளில் வேறு ஏதாவது டேபிள் இருக்குன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறமா வந்து ஹைவ் டேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஜிஎஸ்என் இந்த டேட்டாவெல்லாம் எப்படி வந்து அக்ரிகேட் பண்ணுறது, குரூப்பை பண்ணுறது, ஜாயினிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்ப்போம். ஸ்பார்க்கில் டேட்டா ஃப்ரேம், ஸ்பார்க் சீக்வல் பார்ப்போம், ஸ்பார்க் சீக்வல் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, யூடிஎஃப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜாயின்ஸ் எப்படி பண்ணுறது, பர்சிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினிங்கில் வரும். அது அதே மாதிரி வந்து ஸ்பார்க் சப்மிஷன் வந்து ஒரு லோக்கலில் சப்மிட் பண்ணும்போது எப்படி இருக்கும், க்ளவுடில் நம்ம க்ளவுட் செஷன் எடுக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு AWS இல்லை அச்சுவல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி அதில் ஜாப் எப்படி சப்மிட் பண்ணலாம், அதில் எப்படி ஷெடியூல் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் சப்மிஷன்ஸ் நம்ம பார்ப்போம். கிளஸ்டரில் போயிட்டு அதே ஸ்பார்க் சப்மிட்டாமல் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணால் அதை எப்படி பேக் எண்ட் ரன் பண்ணி எல்லா டேபிளும் க்ரியேட் பண்ணி அதே டேட்டா இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது அந்த மாதிரி. ஸோ ஸ்பார்க் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்ப்போம். ஸோ இதுதான் இங்கே இருக்க ஜஸ்ட் ஓவர் வியூ. ஸ்பார்க் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங்கில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கஃப்கா இன்டகிரேஷன் மேஜரை கவர் பண்ணுவோம். AWS போகும்போது கெனசிஸ் இன்டகிரேஷன் எப்படின்றது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணி டெலிட் பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாமே என்டைன் பார்த்துட்டு. ஓகே, ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கஃப்கா.
ஸோ கஃப்காவில் இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லாமே பார்த்துருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, கஃப்காவோட ஆர்கிடெக்சர் ஃபுல்லாமே பார்த்துட்டு எப்படி இதில் வந்து கஃப்காவோட அக்சசபிலிட்டி இருக்கும், உங்கள் டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலாம், ஃபீல்டைஸ் பண்ணி எப்படி நீங்கள் டேட்டா எடுக்க முடியும், ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், கன்சியூமர் குரூப் எப்போ யூஸ் பண்ணணும், மல்டிபிள் சப்ஸ் கன்சியூமர் வந்தாங்கன்னா அந்த டைமில் கன்சியூமர் குரூப்போட ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸ்பார்க்லேருந்து எப்படி நம்ம கஃப்காவை ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆச்சுன்னா டேட்டா ரீட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸ்பார்க் மூலமாக, அப்போ ஸ்பார்க்கில் எப்படி அவாய்ட் பண்ணலாம், கஃப்காக்குள்ளே ரீட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி டாக்கர், டாக்கரில் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா டாக்கரோட மேஜர் யூஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்கரை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமாக ஒரு இமேஜ் நீங்களே கிரியேட் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ணுவீங்கன்ற அளவுக்கு நம்ம பார்ப்போம். இதில் போர்ட் ஃபார்வர்டிங் இருக்கும், நெட்ஒர்க்கிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் லைட்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம், ஒரு வால்யூம் எப்படி அட்டாச் பண்ணி ஒரு டேட்டாவை எப்படி கண்டெய்னருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் டாக்கர் ஃபைலை கிரியேட் பண்ணி எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணலாம், ஸ்பார்க் ஜாப் எப்படி சப்மிட் பண்ணுறது, பைத்தன் ஜாப் எப்படி சப்மிட் பண்ணலாம், ஒரு கேலண்டர்லாம் கிரியேட் பண்ணி அப்படிங்கிறதுக்கு நம்ம இதில் பார்ப்போம். இது அப் டு டாக்கர் மட்டும்தான், நம்ம கோ ஃபார் டாக்கர் கோபன்ஸ்லாம் நம்ம போல. ஃபஸ்ட்டு டாக்கருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது, ஏன்னா இது தெரிஞ்சாலே உங்களால் ஓரளவு ஹேண்டில் பண்ண முடியும் ப்ராஜெக்டில். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட், சாரி உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு கண்டெய்னராக நீங்கள் போடணுன்னு போது அந்த இமேஜஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்போம். மோஸ்ட்லி டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறது வரைக்குமே எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுமாதிரி சின்ன சின்ன யூஸ் கேஸ் நம்ம பார்ப்போம் ரியல் டைம் எப்படி அது ரியாலிட்டி ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி. ரொம்ப சின்னதா தெரியுது சார், சரியா தெரியும். இல்ல ரொம்ப பெருசா தெரியுது இப்ப. ஓகே, நான் மொபைல்ல பாக்குறேன் அதனால. சரி, ஓகே, இப்ப பரவாயில்லை. பரவாயில்லை, ஓகே. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தான், என்ன நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணுன்றதுக்காக தான் நான் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்னாலும் இப்பயே கேட்டிருக்கேன், அதனால தான். அடுத்தது கசன்ட்ரா, இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாக்கர்ல இமேஜஸா கிரியேட் பண்ணி அந்த இமேஜோட ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ கசன்ட்ரா நீங்க ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஏன்னா வந்து டாக்கர் கத்துக்கிட்டு அப்படியே வெட்டக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ஒரே ஒரு டூல் மட்டும் நீங்க வெளியே படிப்பீங்க, அதாவது விஎம் கூட ப்ரைவேட்டா வராது. ஸோ தனியா நீங்க இதை எப்படி புல் பண்றது, இதுல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்ற இந்த கமெண்ட்ஸ் நான் கொடுப்பேன். இதை எப்படி, ஏன்னா இது வந்து டாக்கர்ல ரன் பண்ணும், டாக்கர்லேயே ரன்னிங் பண்ணும்போது இன்ட்ராக்டிங் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாமே இங்கே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து ஒரே ஒரு டூல் மட்டும் டாக்கர் மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் எல்லாமே நான் டாக்கருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டூல் மட்டும் நம்ம டாக்கரில் ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணுவோன்றது நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ கசன்ட்ரா வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த டேபிளில் பைத்தானில் ரீட் பண்ணும், அப்போ டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே பைத்தானை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணும், பைத்தான் இமேஜஸ் தனியாக கிரியேட் பண்ணும், கசன்ட்ரா கிரியேட் பண்ணும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் ஃபுல்லாமே இங்கே பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரே ஒரு டூல் மட்டும் நான் தனியாக ப்ரைவேட்டாக வச்சுருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒரு நோசிக்கல் டேட்டா பேஸ், ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இது மட்டும் நம்ம டாக்கர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போதைக்கு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் டாக்டருக்குள்ள ஜஸ்ட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியாமல் மறந்துடுவீங்க. ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதேமாரி கொடுக்குற அசைன்மெண்ட் கண்டிப்பாக டைம் ஃபுல்லாக முடிக்கணும், இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இல்லைனா டே உங்களுக்காக வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டாப்பிக்கே போவேன். ஏன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது புரிய மாட்டேங்குது. இது நிறைய கான்செப்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் வைஸ் நான் போ சின்ன சின்ன அசைன்மெண்ட் தான் கொடுப்பேன். நான் பண்ணுற அதே ஆக்டிவிட்டியை உங்களை பண்ண சொல்லுவேன். மாற்றி புதுசால எதுவும் தர மாட்டேன், நான் பண்ணுறது எதுவும் அதே தான் உங்களையும் பண்ண சொல்லுவேன், நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் யோசிக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்தால் மட்டும்தான் உங்களால் கான்ஃபிடென்ட் வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் ரெடி ஆகிக்கணும்.
நெக்ஸ்ட் ஏர்ஃப்ளோ. ஏர்ஃப்ளோவில் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கான்செப்ட், அப்புறமா வந்து டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டர்னா என்னது, எந்த கான்செப்ட்லாம் பேசிட்டு, அடுத்ததாக அடாப் குவரிஸ் இங்கே எப்படி நம்ம கொரி ஷூட் பண்ணலாம், ஆப்ரேட்டர் இருக்குது, ஆப்ரேட்டரில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம், எப்படி வந்து பைத்தான் சரியாக பேஷில் வந்து ஷெல் ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணுறது, ஷெட்லிங்கில் பைத்தான் ஷெட்யூல் பண்ணுறது, அப்புறமா வந்து ஹைவ் ஜாபை வந்து எப்படி சப்மிட் பண்ணலாம், ஸ்பார்க் சப்மிட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் சென்சார்ஸ் அதே மாதிரி இருக்குது. ஸோ சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் சென்சார், அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்சார் பேஸ்ட் எப்படி நீங்கள் வந்து ஷெட்யூலிங்கை கண்டினியூ பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதெல்லாமே ஹேண்ட்ஸில் பார்க்குறது. ஓகே, ஸோ இந்த அஞ்சு ஜாபுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தனில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். இது எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது, இதில் அவுட்புட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இதற்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கிளவுட் வந்தோம்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமனா பிக் டேட்டாக்குள்ளே வர எல்லாத்தையுமே இதில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ பிக் டேட்டானா என்னங்கிறதுனா இது ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம், அப் டு டாக்கர் அண்டு ஆப்ல வரைக்கும் வரது எல்லாமே பிக் டேட்டாக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமா தனியாக கிளவுடில் ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கவர் பண்ணுவோன்றது இங்கே நான் ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா கமனா எஸ்டி பக்கெட், கிளவுட் ஈசி டூ, லேம்டானா என்னது, கிளவுட் வாட்ச் என்னது, ஆர்டிஎஸ் எப்படி, இஎம்ஆர் எப்படி, டைனமோ டிவி எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாமே சர்வீஸை க்ரியேட் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து பைத்தான் மூலமாகவோ இல்லை பைஸ்பாக் மூலமாகவோ எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ப. ஸோ இதெல்லாமே வந்து அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ டைனமிக் டிபிங்கிறது ஒரு நோசிக்வல் டேபிள் இருக்குது, இது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க, எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, ரீட் பண்ணுவீங்க, ரைட் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷன் ஆட்டி பார்ப்பீங்க. ஒரு ஹடுப் கிளஸ்டர் க்ரியேட் பண்ணி இங்கே தான் ஸ்பார்க் ஜாப் வந்து எப்படி க்ளவுட் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ த்ரீ டைப்ஸை நான் சொல்லியிருந்தேன், லோக்கலில் சப்மிட் பண்ணுறது, அது மாதிரி க்ளவுடில் சப்மிட் பண்ணுறது. ஸோ ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் சப்மிட் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு விஷுவல் ஐடியா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து அந்த சப்மிஷன் ஃப்ளோவில் என்ன நடக்குது, பேக்கெட்டில் எப்படி நம்ம லாக் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்குது. இது ப்ரோக்ராமேட்டிக்காக தான் பார்ப்போம், மேஜரானது இதில் ஈஸிட்டு வந்து ப்ரோக்ராமேட்டிக் கிடையாது, ஒரு விர்ச்சுவல் மிஷின் இங்கே நம்ம பார்க்க மாட்டோம், க்ளவுட் வாட்சும் நம்ம பார்க்க மாட்டோம். மீதி இருக்கிற இந்த எல்லா சர்வீஸுமே வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி நம்ம டேட்டாவை ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதேமாதிரி அஜூர்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் எப்படி ஒர்க் ஆகுது, விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, ஹெச்டி இன்சைட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹடூப் கிளஸ்டர் இது எப்படி யூஸ் பண்ணுறோம், டேட்டாபேஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், டேட்டா லேக்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். அடிஷ்னலாக நம்ம ஐஓடி ஹப்போட இன்டகிரேஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து பிளாக் ஸ்டோரேஜ்னா எஸ்3 மாதிரி என்ன வரும் என்ன சர்வீஸ் கிடையாது, அந்த எஸ்3 மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டேட்டா லேக்காக யூஸ் பண்ணும்போது டேட்டா லேக்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஜென் 1 ஜென் 2 இருக்குது, அது ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம் என்னது, அதில் எது ஃபங்க்ஷன் வாய்ஸ் இது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அதுக்கு என்ன வேரியன்ட் இருக்குது அந்த மாதிரி கான்செப்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ டேட்டா லேக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் உங்களுக்கு எஸ்டி இன்சைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ கனெக்டிவிட்டி அடுப்போடு நீங்கள் எப்படி டேட்டா லேக்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஏடபிள்யூஎஸோட அஷூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தரும், ஸ்டோரேஜும் பிளாபும் இருக்குது எஸ்3 மாதிரி, அதில் தான் டேட்டா லேக்கும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களால் டேட்டாவை வந்து லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம், இங்கே அது கிடையாது, ஆப்ஜெக்ட் தான், ஃபுல்லாமே ஆப்ஜெக்டாக தான் தரும். நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, இங்கே எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் டேட்டாவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, இதற்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்னோஃப்ளேக்னா இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு டூல். இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 4 மந்த்ஸில் வந்து ரெக்யர்மெண்ட் இதில் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன்.
ஸோ ஸ்னோஃப்ளேக் எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்னல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், பேக்ஹெண்டில் இது எப்படி நம்ம ரன் பண்ணும்போது எப்படி நடக்குது, ஃப்ரண்ட் ஹெண்டில் வந்து நமக்கு எப்படி டேட்டா விஷுவல் பண்ணுது, அதே மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம போகும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதில் நிறைய டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், இதுலேயும் வந்து டைப்ஸ் ஆஃப் டேபிள் இருக்குது, அதே மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது, இது ஸ்டேஜஸை க்ரியேட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். டேபிள் இன்டகிரேட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி சிடிசி ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா மெட்டலைஸ்டு வியூஸ்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது, இது மூலமாக வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு கொரி இஷ்யூ பண்ணி எடுக்க முடியும், அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆட்டோமேஷன்ஸ் வித் ஸ்னோஃப்ளேக், எப்படி நீங்கள் வந்து டேட்டாவை லோட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆகி அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகுது ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் ஏடபிள்யூ சாரி அஜூரில் அந்த ஸ்னோ பைப் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்புறமா டைம் டேபிள் ட்ராவல்னு அப்படின்னா என்னன்ற அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்துட்டு ஒரு சின்ன ஓவர்வியூவில் ஒரு ப்ராஜெக்ட் செஷன் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதான் அதில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ். இது வந்து மேஜராக இப்போதைக்கு ரீசெண்டாக எல்லாருக்கும் தேவைப்படுறது, நிறைய வேணாலும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டைமிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் சிலபஸ் வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. எதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்குது தான் ஃபீஸ் அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பைத்தன் செஷன் கவர் பண்ணுவோம், ஏன்னா வந்து பைத்தன் பேசிக்ஸ் இல்லாமல் உங்களால் எதுவும் பார்க்க முடியாதுன்றதுனால அப் டு ஹை முடிஞ்சதுக்கப்புறமா பைத்தன் பைஸ்பாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைத்தன் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைஸ்பாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பைத்தன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பைத்தன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்டையராகவே இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பேட்ச்சில் ஐடி பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுவோம், ஜூபிட்டர் நோட் புக் ரெண்டு ஐடியும் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டிஸ்கஷனில் பார்ப்போம். ஓகே, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான், நம்ம என்டையர் கோர்ஸுமே பைத்தானில் தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபண்டமெண்டல் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வி கேன் கோ இன் டெப்த் அண்ட் கோ ஃபார்வர்ட் வித் என்டையர்லி. ஸோ பைத்தான் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குன்னா ஹைவுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் வந்து ப்ரோக்ராம் தேவையில்லை, மீது எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் எடுக்க தேவை. ஸோ அதனால் இதுக்கப்புறமா வந்து பைத்தான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பார்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களால் கம்பேர் பண்ண முடியும் பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பைத்தானில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்ணுறோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இந்த கிளாஸஸ் இதெல்லாம் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது. அப்புறமா நம்பை பேண்டாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இட்ஸ் என்டையர்லி ஃபார் த டேட்டா சயின்ஸ். டேட்டா இன்ஜினியரிங்க்கு எது தேவையோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்? ஆக்சுவலா வந்து நான் ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், இதுல எதுவுமே தெரியல, எப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பீங்களா? புரியல, பிகினர் ஸ்டேஜ் என்ன வாய்ஸ் பேக் ஆச்சு சாரி. ஆ ஒண்ணுல சொல்லுங்க, கேக்குதா இப்போ? ஆ சொல்லுங்க. அதான் சார், இப்போ நான் வந்து ஒரு பிகினர் தான், இப்போ இந்த இதுல சொன்னது எதுவுமே தெரியாது, சும்மா பேசிக் கூட தெரியாது எனக்கு. ஓகே, இப்போ நீங்க எனக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பா? இல்ல அதான், இது எல்லாமே வந்து ஸ்லோவா தான் நம்ம எடுப்போம் செஷன்ஸ், இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கிடையாது, ஸ்லோ ட்ராக். உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்கலாம், திரும்ப கான்செப்ட் உங்க நான் திரும்ப சொல்லி தருவேன். ஏன்னா நிறைய பேர் இதுல ஐடி பேக்ரவுண்ட் இருப்பாங்க, நான் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் தான், எனக்கு தெரியாது. அப்படிலாம் நினைக்காதீங்க, சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ல இருந்து வந்துறாங்க. ஸோ உங்களுக்கு புரியலன்னா திரும்ப நீங்க கேட்கலாம் சரிங்களா. உங்களுக்கு சுத்தமா புரியலன்னா செஷன் முடிஞ்சவங்களும் தனியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, ஓகே ஓகே சார், தேங்க் யூ சரிங்களா. ஏன்னா வந்து இங்கே டெக் அண்ட் நான் டெக் ரெண்டு பேருமே உள்ள வராங்க, ஸோ அது வந்து ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கணுங்கிறதுனால நான் கான்செப்ட் வைஸில் நான் போவேன். யாருக்குமே யாருக்குமே எதுன்னு தெரியாதுங்க, சும்மா பிக் டேட்டான்னா சும்மா இன்டர்நெட்டில் நாலு வார்த்தையை படிச்சுட்டு தான் இப்போ நானும் சொல்லிட்டுறேன், எனக்குமே இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஐடியில் ஒர்க் பண்ணால் எல்லாம் தெரியலாம் கிடையாதுங்க, அவங்கவுங்க வேற வேற டொமைனில் ஒர்க் பண்ணுவாங்க, இதுக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் எல்லாருமே படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி பார்க்கத்தா இது எல்லாருக்குமே புதுசு தான். ஓகே 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 என்ன தினேஷ் கரெக்டாக தான் நான் சொல்றது,
எல்லாருமே புதுசு தான் இது. வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? இங்க வந்து சில பேர் வந்து டெக்னிக்கல்ல டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில இருப்பாங்க, அவங்களும் கன்வெர்ட் ஆகி தான் இங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸ்க்காக தான் வந்து இந்த ட்ரைனிங்லேயும் நம்ம பார்க்கறது என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் யோசிக்க வேணாம் சொல்றது. ஓகே, ஸோ நம்ம டீட்டெயிலாகவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதெல்லாமே. ஸோ டிரைவ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருது. அவங்களும் தனியாக ஒரு டிரைவ் இருக்கும், இதுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக நான் போட்டு வச்சுருவேன். நோட்ஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பெயிண்ட்ஸ் நம்ம ஏதாவது ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அந்த ஒரு சார்ட் போட்டு பார்க்குறோம், அது எல்லாமே இங்கே லோட் பண்ணுவேன். ரெக்கார்டிங் ஃபுல்லாமே இங்கே இருக்கும், யூ கேன் ரெஃபர் இட். ஸோ எல்லா செஷனும் ரெக்கார்டிங்குமே இங்கே நான் லோட் பண்ணியிருக்கேன், யூ கேன் யூஸ் இட். ஓகே, வேறு ஏதாவது ஸ்லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அசைன்மெண்ட் ஏதாவது நம்ம கொடுத்துருக்கோம், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே இங்கே நம்ம இருக்கும். ஃபைனலாக முடியும் போது சாம்பிள் ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதேமாதிரி காமன் ட்ரைவ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த காமன் ட்ரைவோட ஆக்சஸும் இருக்கும். ஸோ இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைப்ரரி சாம்பிள் ரெசியூம் இருக்கும், அதர் வேறு ஏதாவது ப்ரோக்ராமோட அதாவது வந்து இந்த சிலபஸ் இல்லாத சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இங்கே நான் லோட் பண்ணியிருப்பேன். சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துருப்பேன். விஎம்மோட கரண்ட் அக்சஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து காமன் ட்ரைவில் எல்லாருக்குமே இருக்கும். யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் டேக் இட் ஃப்ரம் மீ. இந்த ரெண்டு அக்சஸ்மே உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஆஃப்டர் ஜாயினிங் தி செஷன். ஓகே, பண்ணிக்கலாம். எனி அதர் திங்ஸ்? அது எப்பயுமே இருக்கும், சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரைவில் போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எதுவும் க்வெஸ்சன்லாம் டேரெக்டாக செஷன் போயிடுவோமா? சாரி, என்னன்னு தெரியுமா? ஓகே, ஃப்ரேம் அப் டு ஹேண்டில் பிக் டேட்டா. வேற இப்போ இப்போ காலத்துக்கு வந்து நிறையா
ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, வால்யூம் ஆஃப் டேட்டா, வெரைட்டி ஆஃப் டேட்டா, வெலாசிட்டி ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வேர்ஹவுசிங்கால வந்து பண்ண முடியல. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதை தான் அடுப்பை கொண்டு வந்தாங்க. வேற என்ன சொல்லுங்க அடுப்பு பத்தி? அவ்வளவுதான் அடுப்பா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சரி தப்பா அதை அடுத்த பிரச்சனை, ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், NoSQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம் ஹடூப்ல. ஓகே, ஆமாம். இப்போ இந்த கிளவுடோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்ட்ரீமிங் டேட்டா ப்ராசஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, அதிலே வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து வேர்ஹவுசிங்கில் இல்லை. அதனால தான் அது அதனுடைய ரீப்ளேஸ்மென்ட் பண்றது தான் ஹடூப் வந்தது. ஓகே, சோ இதுல இருக்க ரெண்டு லேயர் என்னென்ன லேயர்? டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றோம், டேட்டாவை எப்படி ரீட் பண்றோம். ஆமா, டேட்டாவை ரீட் பண்றதுக்கான கான்செப்ட் என்ன? டேட்டாவை ரீட் டேட்டா வந்து நம்ம டேட்டா வந்து SQL குரி மூலமாவும் பைத்தான் மூலமாவும் கூட ரீட் பண்ணிக்கலாம். நம்ம வேற எது மூலமா ரீட் பண்ணலாம்? மேப் ரெடியூஸ் அதான் கான்செப்ட் இருந்தது அது ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மேப் ரெடியூஸ்க்குள்ள தான் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸிங் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மேப் ரெடியூஸ் ஃபாலோ பண்ணது, சிம்பிளாக MR அப்படின்னாங்க. ஓகே, இது ப்ராசஸிங்க்கு. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேயர் HDFS அப்படின்னா ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் சிஸ்டம். இது மூலதான் வந்து உங்கள் டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணி எதுவாக இருந்தாலும் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற கான்செப்ட் ஃபுல்லாகவே HDFSல வரும். எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து மேப் ரெடியூஸில் வரும். இந்த மேப் ரெடியூஸ் தான் வந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுனால இதை அவாய்ட் பண்ணிட்டு நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்துச்சு, அப்புறம் அதர் எக்கோ சிஸ்டம் டூல் மூலமாக எப்படி மேப் ரெடியூஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா மேப் ரெடியூஸை ஜாவால தான் எழுத முடியும். ஜாவால எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை கொரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல என்டையராக வந்து உங்களோட கோட் டெவலப்மெண்ட்டை மாற்றி மறுபடியும் ரீடெப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து மேப் ரெடியூஸ் கான்செப்ட்டுக்கு பதிலாக எக்கோ சிஸ்டம்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஹடூப் 1X பார்த்தீங்கன்னா எக்கோ சிஸ்டம் கிடையாது, ஹடூப் 2X வெர்ஷனில் எக்கோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஏன்னா 1X நிறைய ட்ராபேக் இருக்குது, பட் 2X வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணும்போது இந்த எக்கோ சிஸ்டம் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இந்த எக்கோ சிஸ்டம் தான் ஹைவு அப்புறம் ஸ்கூப் இந்த மாதிரி நிறைய டூல் இருந்து பார்த்தது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு கொரியை ஷூட் பண்ணிங்கன்னா பேக்ஹெண்டில் மேப் ரெடியூஸாக கன்வெர்ட் ஆகி டேட்டா போய் ஹடூப்பில் ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஹெண்ட் அண்ட் பேக்ஹெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது ஒரு சிம்பிளிஃபைட் கொரி மாதிரி இருக்கும், பட் இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேப் ரெடியூஸ் ஜாவாக கன்வெர்ட் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும்போது அதுக்கான அலோகேஷன் ரிசோர்ஸ் அலோகேஷன்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ரீசப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்டர்மீடியட் லேயரில் எப்படி கன்வெர்ட் ஆகுது, உங்கள் டேட்டா எவ்வளோ சைஸ் ஆஃப் ரிசோர்ஸ் தேவைப்படுது, அந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம லாக் ஆன ரிசோர்ஸில் பார்ப்போம். ஒன்ஸ் டேட்டாவை ப்ராப்பராக வந்து நமக்கு ஹடப்புலேருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம எப்படி அந்த டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டூல்குள்ளேயுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு டூலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்காக அவங்க டெவலப் பண்ணுது. ஸோ அவங்களோட பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு அவங்க டெவலப் பண்ணும்போது அந்த டூல் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க மேஜர் டூல்ஸ் என்னென்னங்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே,
ஒன் எக்ஸ்ல ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹடப் ஒன் எக்ஸ் வெர்ஷனில் எக்கோசிஸ்டம் கொண்டு வர முடியாதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே யான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. டூ எக்ஸில் மட்டும்தான் யான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. எட் அனதர் இஷ்யூஸ் நெகோஷியேட்டர் அப்படின்னு வாங்க. நம்ம இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக நேரத்தில் கமெண்ட்ஸோட பார்ப்போம். ஸோ டெர்மினாலஜி அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கான்செப்ட் ஃபுல்லாமே வந்து பண்றையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ஓவர் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் நான் இப்போ வந்துருக்கேன். ஓகே. ஸோ ஒன் எக்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை வந்து ஸ்பூக் அப்படின்வாங்க. அதை வந்து உங்களால் வந்து டேரெக்டாக வந்து கிளியர் பண்ண முடியாது. டூ எக்ஸில் அதை அவாய்ட் பண்ண யான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஹை அவைலபிலிட்டிங்கிற ஒரு எனேபிள் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மேப்ரெடியூஸ் ஜாப் ஜாவா மேப்ரெடியூஸ் ஜாப்பாக மட்டும்தான் சப்மிட் பண்ண முடிஞ்சு ஒன் எக்ஸில். டூ எக்ஸில் பேஸ்ட் ஆன் எக்கோ சிஸ்டம். ஏன்னா எக்கோ சிஸ்டம் சப்மிட் பண்ணுறது யான் மூலமாக ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு இட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஜாப் சப்மிட் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்க்கு மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் டூ எக்ஸ் அண்ட் த்ரீ எக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டூ எக்ஸில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே த்ரீ எக்ஸில் இருக்குது. பட் இந்த ரெப்ளிகேஷன் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. அதாவது ஹெச்டிஎஃப்எஸ் த்ரீ எக்ஸில் ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ரெப்ளிகேஷன் பதிலாக ஹராஷன் என்கோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஹராஷன் என்கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ். அப்புறம் சின்ன சின்ன ஹடுப் கமெண்ட்ஸ் மாறி இருக்கு. ஹடுப் த்ரீ எக்ஸ்பிரஷனில் சம் போர்ட் ஃபார்வர்டிங் எல்லாமே மாற்றிருக்காங்க. அப்புறமா வந்து ஸ்டாண்ட் பை நேம் அப்படின்வாங்க. ஸோ ஸ்லைட் வைஸ் நம்ம இன்னைக்கு போகல. ஸோ ஸ்லைட் வைஸ் நம்ம கொஞ்சம் லேட்டராக போகலாம். ஓகே. ஸ்லைடு இங்கே வச்சிருக்கல. ஓகே, இங்கே ஸ்லைட் இல்லை. ஆக்சுவலாக ஸ்லைட் வைஸ் நம்ம இன்னொரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வைஸ் மட்டும் நம்ம போகலாம். வேற என்ன முக்கியமான டாபிக்? ஓகே. ஸோ இதுக்குள்ளே இருக்க டீமன்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த ஹடூப் 3x சொன்னீங்களே, எரேசர் என்கோடிங்க. இது ரெப்ளிகேஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டீமன்ஸ். ஸோ என்னென்ன டீமன்லாம் இருக்கு? டீமன்லாம் ஒன்றும் இல்லை, ஆர்கிடெக்சர் தான். அடுப்பில் இருக்க ஆர்கிடெக்சரில் வர்றது எல்லாமே டீமன் தான் சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீமன் மூலம் தான் நம்ம பார்ப்போம். வாட் இஸ் டீமன்ஸ்? என்னென்னலாம் இருக்கு டீமன்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். அப்புறமா டீமன்ஸ்க்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். ஸோ கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கா? ஓகே. ஸோ ஒரு கிளஸ்டர்னா அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் நோட் இருக்கணும். இதை வந்து நேம் நோட் அப்படின்னு மீதி எல்லாமே வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்வாங்க. அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கணும். இல்லை இன்பில்டாகவே நேம் நோட் அண்ட் டேட்டா நோட் ரெண்டுமே வந்து சேம் ஒரே இதில் இருக்குன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் லோன் அப்படின்வாங்க. இல்லை சூடோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்வாங்க.
ஸோ நம்ம அப்படிதான் வந்து ப்ராக்டிஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். க்ளவுடுக்கு போகும்போது ரியல் டைம்ல இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது சரி, ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீம் நோட் ப்ளஸ் டேட்டா நோட் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு சிங்கிள் நோட்டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் க்ளவுடில் போகும்போது செப்பரேட்டாக ஒவ்வொரு டேட்டா நோட்டுமே நம்ம தனியாக கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நேம் நோட்குள்ளே தான் வந்து எல்லா டேட்டாவோட இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டேட்டாவை நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது இதோட இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே எனக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதை பிளாக் சைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெஃபர் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 GB டேட்டாவை xyz.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டோர் பண்ணும்பொழுது கரெக்டஸ் இந்த ஃபைலை உள்ள நான் ஸ்டோர் பண்ணும்போது ஏபிசி சாரி xyz.txt ஃபைல் வந்து 1 GB ஃபுல்லாமே ஸ்டோர் பண்ணும்போது இது டேரெக்டாக வந்து இதிலே ஸ்டோர் பண்ணாது. ஸோ 1 GB வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம், பிளாக் சைஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ 1 GBனா 1024 MB டிவைடட் பை 128 இதில் டிவைட் பண்ணும். ஸோ இதில் டிவைட் பண்ணும்போது எத்தனை இருக்குன்றதை பார்ப்போம். 8 பிளாக் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 8 பிளாக் தான் வந்து இதே இந்த டேட்டாவை உள்ளே ஸ்டோர் பண்ணும். இந்த 8 பிளாக்கை பிரித்து பிரித்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பிளாக் இங்கே ஸ்டோர் பண்ணும், இங்கே ஒரு 2 பிளாக் ஸ்டோர் பண்ணும், இங்கே ஒரு 4 பிளாக் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஒய் இந்த இண்டெக்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா xyz.txt இந்த ஃபைலு ஃபஸ்ட்டு 1 and 2 பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் ஒன்ல இருக்கு, 3 and 4 இது பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 2ல இருக்கு. இந்த மாதிரி இந்த எல்லா இண்டெக்ஸிங் இன்ஃபர்மேஷனுமே வந்து வச்சுருக்கோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம இப்போ 2x சார் ஹடூப் 2x யூஸ் பண்ணால் ரெப்ளிகேஷனில் இந்த டேட்டாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இந்த டேட்டாவை அதே மாதிரி இங்கேயும் ரெப்ளிகேஷனில் சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாவோட செக்யூரிட்டிக்காக அதாவது ஃபெயிலியர் இந்த நோட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த டேட்டாவை ரிட்ரை பண்ணுங்கிறதுக்காக ரிப்ளிகேட் பண்ணி டேட்டாவை வேற ஒரு இடத்துல வைக்கும். அந்த ரிப்ளிகேட் பண்ணுற இன்ஃபர்மேஷனுமே வந்து மெட்டாடேட்டா வச்சுருக்கோம். ஓகே, டோட்டல் 1 GB xyz.txt ஃபைல் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 1 and 2 வந்து ஆக்சுவல் பிளாக் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதோட ரிப்ளிகா பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 2 இருக்குது, அதே மாதிரி டேட்டா நோட் 3 இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நேம் நோட் வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட்டு உங்கள் நேம் நோடுக்கு வருது அப்படின்னு போது இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணணுன்னு ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு பொழுது நேம் நோட் கரெக்டாக போயிட்டு அது எங்கே லொக்கேட் பண்ணியிருக்குன்றதை இந்த இண்டெக்ஸ் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துரும். நம்ம கமெண்ட்ஸில் அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஆன்சர்லாம் பார்ப்போம். ஸோ அந்த பிளாக்கோட ஐடி அது என்னது, அதோட பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் என்னங்குது, அதை ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை செக் பண்ணி அந்த டேட்டா ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நேம் நோட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இந்த நேம் நோட் ஸ்டோர் பண்ணும்போதே சப்போஸ் டேட்டா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எப்படி ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டேமன்குள்ளே இருக்க கான்செப்ட் பண்ணுறதுனா நம்ம பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஸோ அந்த டீமன்குள்ள தான் இந்த நேம் நோடு ஸ்லேவ் நோடுலாம் இருக்குன்னா மாஸ்டர் ஸ்லேவ் இந்த டேட்டா நோடு எல்லாமே டீமன்ஸ்குள்ள தான் இருக்கும். டீமன்ஸ் இருக்கிறது இதான், நேம் நோடு டேட்டா நோடு டீமன் அப்படின்னாலே இதான். ஓகே, ஸோ அது பேர் டீமன்னா சர்வீசஸ்னு வச்சுக்கலாம், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நேம் நோடு ஒரு சர்வீஸ் தான், டேட்டா நோடு ஒரு சர்வீஸ் தான். நேம் நோடு ஒர்க் ஆகலன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லா சர்வீஸும் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. வந்து ரியல் டைமில் வந்து டேட்டா நோடெலாம் தனியாக தான் இருக்கும் இல்லைனா, நேம் நோடு தனியாக இருக்கும், டேட்டா நோடெலாம் தனியாக தான் வச்சுருப்பாங்கல்ல?
ஹலோ கேஸ் கேக்குங்களா? நான் திடீர்னு என்னாச்சுண்ணா? இல்லை இல்லை, இங்க நெட்ஒர்க் இன்டர்ப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே இல்லை வாய்ஸ் கேக்குதுங்களா? ஆ கேக்குது கேக்கு. ஓகே சாரி. ஓகே இப்போ இப்போ ரியல் டைம்ல வந்து ரியல் டைம்ல வந்து நேம் நோட் தனியா இருக்கும், டேட்டா நோட்லாம் தனியா தானே வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரே இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படின்னு. இல்ல அது நம்ம பிராக்டிஸ்க்கு வச்சிருக்கிறது. பிராக்டிக்கலாக நம்ம போகும்போது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த அந்த சைஸ்க்கான காம்படிஷன் பவர் உங்களுக்கு வேணும். உங்கள் லேப்டாப்ல அந்த மாதிரி இருக்காது. அதனால பிராக்டிஸ்க்கு மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி கொடுக்கணும். ரியல் டைம்ல க்ளவுட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியாக நான் காட்டுறேன். Okay. Okay. வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? கேக்குதுங்களா? ஆ சொல்லுங்க. இப்ப நம்ம நான் ராகவன். ஓகேங்களா? நீங்க நம்ம பார்த்தோம் இப்ப டேட்டாவை இம்போர்ட் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். இப்ப டேட்டா இம்போர்ட் வந்து ஸ்கூப் வழியா தானே பண்ணுவோம்? இல்ல, ஸ்கூப்ங்கிறது ஒரு தனியான டூல். இப்போதைக்கு அது அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்ல. நம்ம அதை ஸ்பார்க் மூலமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நம்ம இருக்கோம் மெயினா பாத்தீங்கன்னா ஹைவ் யூஸ் பண்றாங்க, அப்புறமா நான் போட்டிருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து காமனா எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ற டூல்ஸ். சரிங்களா? இப்போ ஸ்கூப்புங்கிறது டேட்டா உள்ளே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணது பழைய ஒரு டூல். ஓகே. ஸோ பட் இப்போதைக்கு அது யாருமே டச்சே பண்ணுறது கிடையாது. ஏன்னா தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது தேவையில்லை. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணல, அது இருக்குது பட் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. சேம் பிளான் டு கோ வித் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. பட் ஹைவ்னு பார்த்தாக்க அது வந்து ஒரு ஒரு இன்டர்மீடியட் டூல் தானே. ஒரு டேட்டா வந்து ஒரு HDFS லொக்கேஷன்ல இருக்கும். ஸோ ஹைவ்ன்றது என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை போய் கொரி பண்ணி உங்களுக்கு டேட்டா எடுத்து வந்து காட்டுறதுக்கு தானே ஹைவ். அதுக்குள்ள ஹைவ் என்ஜின் ஒன்று இருக்கும். அது எப்படி நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அதோட மெட்டா டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றீங்க அப்படிங்கிறது எதுவுமே மாறும். கரெக்ட். இப்போ நம்ம ஒரு ஹைவ்ல ஒரு டேபிள், கொஞ்சம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. ஹைவ்ல ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ டேபிள்ன்றது ஜஸ்ட் வெறும் ஒரு ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். ஸோ அந்த டேபிளுக்கான மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் ஹைவ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த நம்ம இப்போ கொரி பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி போய் HDFSல போய் டேட்டாவை கொரி பண்ணி எடுத்து வந்து காட்டுறது தான் ஹைவ். கரெக்டுங்களா? அது பேசிக். கரெக்ட், நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட் தான். அந்த கான்செப்டில் வந்து நிறைய இருக்குது. சர்டேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது ஃபைலாக தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. கரெக்டு. ஒரு HDFSல போய் பண்ணும்போது ஒரு லொக்கேஷனில் போய் ஒரு ஃபைலாக தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அது ஸ்கூப் வழியாக பண்ணுறோம்னு சொல்லி. இல்லை, ஸ்கூப் தேவையே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதான் ஃபைல் வச்சுக்கோம். இந்த ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா abc.txt ஏதோ ஒரு ஃபைல் வச்சுக்கோம். இது டெக்ஸ்ட் ஃபைல் நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த டேட்டாவை நான் ரீட் பண்ணுவேன், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை நான் ரீட் பண்ணால் ரைட் பண்ண முடியும். அதேமாதிரி ஹடுக்கில் இருக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைல், நோட் பேடில் இருக்க ஒரு ஃபைல் மாதிரி தான். இதை நம்ம காலமாக டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது. கரெக்டா? ஸோ இது ஃபைல் ஃபார்மேட் என்ன? ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. அடுத்ததாக இதுக்குள்ளே நாலு காலமாக கமா செப்பரேட்டரை வச்சு நீங்கள் பிரிச்சுருப்பீங்க. ஸோ டீலிமிட்டர் என்ன? கமா. அடுத்ததாக மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் சொல்லிட்டேன், டீலிமிட்டர் சொல்லிட்டேன். டீலிமிட் பண்ணால் எத்தனை காலம் கிடைக்குது? ஸோ இந்த காலம்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே இதில் இருக்கும். ரீட் பண்ணும்போது காலம்க்கான டேட்டா டைப் என்ன? ஓ, ஃபர்ஸ்ட் காலம் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், செகண்ட் காலம் இன்டீஜராக இருக்கலாம். ஸோ அதனால டி டைப்ஸ் ஃபுல்லாமே இதில் ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா ஹை உள்ளே வச்சுருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹை வச்சுருக்கோம். நீங்கள் கொரியா ஷூட் பண்ணும்போது ஹைவ் என்ஜின் என்ன பண்ணுனா இந்த டைரக்டரி தான் லொக்கேட் பண்ணணும் போது இது மேலே ஷூட் பண்ணும். ஹைவ் என்ஜின் தான் இதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே ரீட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி இதை அப்ளை பண்ணுமோ உங்கள் டேட்டாவை கரெக்டாக ஈக்குவலாக ஸ்லைஸ் பண்ண முடியுமா? ஸோ கமா டிலிமிட்டர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணால் மல்டிபிள் காலம் வரும். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு காலம் மட்டும் தான் செலக்ட் பண்ணோம், அப்போ தான் ஸ்லைஸ் பண்ணிக்க ரெண்டே ரெண்டு காலம் மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த காலம் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ணி பிக் பண்ணுறோம். ஸோ ஹைவுங்கிறது ஒரு எஸ்கியூஎல் என்ஜின் பின்னாடி.
இந்த SQL என்ஜின் மாதிரி நீங்க இந்த டேட்டா மேல இது ஒரு டேட்டா இந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி உள்ள நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டோரிங் அந்த ஸ்டோர் பண்ணிருக்க அந்த டேட்டா மேல ஒரு ரேப்பரா வந்து ஹைவோட மெட்டா ஸ்டோர் வச்சு கிரியேட் பண்ணிங்க ஒரு டேபிளா ஸோ டைரக்டா நீங்க இப்போ ஒரு டேபிள் ஷூட் பண்ண மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் தான் போடுவீங்க பட் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா போயிட்டு இந்த டேட்டாவை அதை ஆக்சுவலா ரீட் பண்ணி உங்களுக்கு கரெக்டா கொண்டு வரும் இதுக்காக யூஸ் பண்ற டூல் தான் ஹை ஓகே இதுல இதுல அந்த ஏபிசி ஏபிசி டாட் டெக்ஸ்ட்ன்றது ஃபைல் ஆக்சுவல் ஃபைல் ஆக்சுவல் நேம் அது ஃபைல் அது வந்து நம்ம வந்து லோட் பண்றதும் ஹைவ் ஹைவ்ன்ற வேற விதமா அப்லோட் பண்ணனும் சொல்றீங்களா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஹைவ் மூலமா அப்லோட் பண்ண மாட்டோம் ஹடப்ல நீங்க லோட் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி பார்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எஸ்டிஎஃப்எஸ் குள்ள வரும்போது ஸ்கூப் மூலமா பண்ணலாம் ஸ்பார்க் மூலமா பண்ணலாம் ஹடப்போட கமாண்ட்ஸ் இருக்கு எஸ்டிஎஃப்எஸ் கமாண்ட்ஸ் இருக்கு டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கும் இந்த வகையாகவும் பண்ணலாம் ஸ்பார்க் மூலமாக பண்ணலாம் நைஃபைன் ஒரு டூல் இருக்கு அது மூலமாக நீங்கள் லோட் பண்ணலாம் அப்புறம் வேறு என்ன டூல் சொல்லலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டூல்ஸ்லாம் இருக்குது இது மூலமாகவே உங்களால் டேட்டாவை ரைட் பண்ண முடியும் ரீட் பண்ண முடியும் ரெண்டுமே இதில் பண்ணலாம் பண்ணிருக்கோம் ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணலாம் டைரக்டரி மல்டிபிளாக க்ரியேட் பண்ணி நீங்கள் டைரக்டரிக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும் அப்போ எப்படி பண்ணுறது அதேமாதிரி டேட்டா வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணணும் அதுக்கான கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறதுமே ஹைவில் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஹைவ் ரேப்பில் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா வி கேன் அக்சஸ் இட் அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஓகே நம்ம ஹைவ் செஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு காட்டுறோம் சரிங்களா சரி இப்ப ஹை எனக்கு ஒரே டவுட் இப்ப ஹைவ்ல பார்ட்டிஷனிங் பக்கெட்டிங் ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இருக்கு அது அது தாண்டியும் இப்ப வேற என்ன கான்செப்ட் இருக்கு பார்ட்டிஷனிங் பக்கெட்டிங்ல நிறையவே இருக்கு ஸோ அது எல்லாமே பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷனிங் இருக்கு ஸோ அது எப்படி பண்றதுன்ற மாதிரி பார்ப்போம் கொரி ஷூட் பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணதுன்றது பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் ஃபைல்ஸ்ல எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோன்ற மாதிரி இதுல மெயினா ஹைவ்ல என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து தான் எப்படி யூஸ் பண்ணுவீங்க பாக்கெட் ஃபைல் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணும் ஓஎஸ்சி ஃபைல் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணும் ஆவரோ வந்தால் எப்படி ஜேசன் வந்தால் எப்படி ஸ்ட்ரக்சரே இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஸ்கீமா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்கீமா ஒரு டேட்டா டைப் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டைப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்ட்டிஷனிங்க ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷனிங்க என்ன வித்தியாசம் அது ரியல் டைமில் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பக்கெட்டிங்கில் வந்து எதுக்கு நம்ம பக்கெட்டிங் யூஸ் பண்ணணும் அதில் டிஃப்ரெண்ட் வே என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஆப்டிமைசேஷன் ஜாயின்ஸ் இருக்குது அதோட யூஸ்கேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சரிங்க சரிங்களா ஹைவ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதுவும் என்னன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஃபைனலாக ஹைவ் முடிஞ்சு வருவோம் ஸ்பார்க் நம்ம ஆரம்பிக்கும் போது ஹைவோட டேட்டாவை ஸ்பார்க் மூலம் எப்படி ரீட் பண்ணலாம் அதோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஓகே இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் தான் எல்லா இடத்துலையுமே ப்ளே பண்ணோம் ஸோ ஸ்பார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்போ நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு ஒவ்வொரு டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி ஸ்பார்க் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க ஏன்னா கோடிங் பார்ட்டில் மெயினாக வருது ஸ்பார்க் தான் அதிகமாக இருக்கும் டு கம்பேர் வித் அதர்ஸ் சரிங்களா ஆ சரிங்க எனி அதர் க்வெஸ்சன் இல்லைங்க நானே நடுவில் என்டர் பண்ணிட்டேன் சாரி நீங்க பண்ணுங்க ஓகே ஸோ இது வரைக்கும் எல்லாம் கிளியர் தானே ஆ கிளியர் நெக்ஸ்ட் நேம் நோட் டேட்டா நோட் பார்த்துட்டோம் செகண்டரி நேம் நோட் ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே டீமன்ஸில் வர ஒரு நீட்ஸ் தான் ஸோ அதனால் அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன்
manager, application master, container, ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் நேம் நோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதான் நம்ம பேசணும். அடுத்ததாக செகண்டரி நேம் நோட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஓகே, செகண்டரி நேம் நோட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நேம் நோட் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கிற ஒரு நோடு தான் வந்து செகண்டரி நேம் நோட். சப்போஸ் நேம் நோட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம டேட்டாவை எதுலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணுறேன். சாரி, நான் நேம் நோட் சொல்லியிருந்தேன் நோட் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது காமனாக இருக்க ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்கு. இந்த நேம் நோடு தான் வந்து எல்லா ரெக்வஸ்ட் வர 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 இந்த நேம் நோட் தான் இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டோம். சப்போஸ் இந்த இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் ஃபெயிலியர் வேறு நடக்குது, இல்லை இந்த நேம் நோடு டவுன் ஆகுது, அந்த டைமில் நம்மளால் எந்த டேட்டாவுமே வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக டேட்டா உள்ளே இருக்கும், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுவது பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கும். இந்த பிளாக் ஐடியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டேட்டாவுமே இருக்கும். ஒவ்வொரு டேட்டாவோட ரெப்ளிகேஷனும் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடி ரெஃபரன்ஸஸில் இருக்கும். ஸோ இது என்ன டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேம் நோடோட கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தெரியும். அது தெரியாமல் உங்களால் கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ நேம் நோடு அதுவும் ஒரு மிஷின் தானே. ஸோ சப்போஸ் இட்ஸ் கோயிங் டு பீ டவுன், நீங்கள் என்டையர் கிளஸ்டரையுமே நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக இவங்க பேக்எண்டில் எனேபிள் பண்ணுறது தான் வந்து இன்னொன்று செகண்டரி நேம் நோட் அப்படின்னு வந்து என்ன பண்ணால் நேம் நோட எல்லா மெட்டீரியலாகவுமே வந்து இது காப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போ இது ஃபெயிலியர் ஆகுதோ இது ரெண்டுத்தையுமே மானிட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூக்கீப்பர் இருப்பார். இவர் ரெண்டுத்தையுமே மானிட்டர் பண்ணுவார். இவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்ற இண்டிகேஷன் இது போன உடனே சூக்கீப்பர் என்ன பண்ணுவார்னா செகண்ட் நேம்னோட இன்சார்ஜ் எடுத்து சொல்லுவார். ஸோ அது வரைக்கும் என்னென்ன ரெக்வஸ்ட் போயிட்டு இருந்துச்சோ நேம் நோட் ப்ரைமரி நேம் நோடுக்கு, அதுலேருந்து செகண்டரி நேம் நோடுக்கு டைவர்ட் ஆகும். அதுலேருந்து கண்டினியூஸாக வந்து ஜாபை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி கேட்டவர் அனுப்பணும். ஓகே, இந்த ஃபெயிலியர்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து செகண்டரி நேம் நோட் அப்படின்னு ஒன்று கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஹடுப் ஒன் எக்ஸில் செகண்டரி நேம் நோட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்டரி நேம் நோட் எனேபிள் ஆகாது. ஸோ ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸில் கிடையாது. ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து இதை நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் வர எந்த ரெக்வஸ்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிஸ்னஸ் லைவ் லெவலில் பார்க்கும்போது ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜாப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்டையராக அந்த பர்டிகுலர் டே ஜாபோட ஆப்ரேஷன் ஃபுல்லாமே வந்து சீக்வன்ஸ் கண்டினியூட்டி ஃபுல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிறத அவாய்ட் பண்ணுறதா வந்து இந்த ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட் மூலமாக அவங்க எனேபிள் பண்ணுறாங்க. செகண்ட் நேம்ல ஆட்டோ இன்சார்ஜ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகே, இது புரியுதுங்களா செகண்ட் நேம் என்னன்ட்டு? புரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்பை நேம் நோட். ஸ்டாண்ட்பை நேம் நோட் பார்த்தீங்கன்னா 2x வெர்ஷன்ல 1A1 தான் யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹட் 3x என் நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்பை நேம் நோட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்ட்பை நேம் நோட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆக்டிவ் நேம் நோட். ஸோ இந்த இடத்துல ஒரு நேம் நோட் தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோர் தென் ஒன் சேம் டைம்ல வந்து மல்டிபிள் டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக மல்டிபிள் நேம் நோட் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து ஸ்டாண்ட்பை நேம் நோட்குள்ளே வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பேரலல் ரன் ஆகிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று ஃபெயிலியர்னா ஸ்டாண்ட்பை நேம் நோட் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹை அவைலபிலிட்டி பேசஸில். ஸ்டாண்ட்பை நேம் நோடு ஃபெயிலியர்னும் போது செகண்ட் நேம் நோட் வந்து பேக்கப் நோடாக ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து பேக்கப் நோடாக ஒர்க் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செகண்டரி நேம் நோடுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அட்மின் பார்ட்டில் வர்றது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ரெண்டுத்துமே சொல்கிறேன்.
ஓகே. ஸோ ஸ்டாண்ட் பை நேம் நோட் மெயினாக ஹை அவைலபிலிட்டிக்கு, செகண்டரி நேம் நோட் பார்த்தீங்கன்னா பேக்கப் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஓகே. தினேஷ் ஒரு க்வெஸ்சன் இங்க, இப்போ டேட்டா நோட் வந்து நேம் நோடோட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்றீங்க இல்ல, சோ யூ ஹேவ் எனி ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ் மூலமா வந்துட்டு இது ஆக்டிவா இருக்கு இல்ல ஸ்டேபிள் ஆயிருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு தான் வந்து ஃபிளாக் ஸ்டேட்டஸ் நம்ம வேலிடேட் பண்ணலாமே, ஹார்ட்பீட்ஸ் நம்ம செக் பண்ண முடியும். ஆக்டிவா இருக்கனாலே நீங்க வந்து ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணலாம். கமெண்ட்ஸ் இருக்குல்ல, சின்ன காட்டுற அந்த கமெண்ட். ஓகே, இன்னொரு கான்செப்ட் ஹார்ட் பீட் அண்ட் பிளாக் ரிப்போர்ட். சோ அது நம்ம அத பேஸ் பண்ணி தான் நாம பார்க்க முடியும். ஓகே. சோ இதுக்கு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜர். சோ ரிசோர்ஸ் மேனேஜர் ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற நேம் நோடுக்கு நடுவில் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி கொடுக்கறதுக்காக கொண்டு வர்றது தான் ஒன் எக்ஸ் வெர்ஷன் ஜாப் ட்ராக்கர் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ஜாப் ஷெடியூல் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் ஃபுல்லாமே அலோகேட் பண்ணும். இஸ் டூ எக்ஸில் இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து யான் அப்படின்னு மாற்றினாங்க, எட் ஆனது ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர். ஸோ நேம் நோடு இங்கே இருக்குது, டேட்டா நோடு இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த ரெக்வஸ்ட் வந்தாலுமே நீங்கள் உள்ளே நோட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ப்ராசஸ் பண்ணோம், அதே ரெக்வஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. நேம் நோட் ஐடென்டிஃபை பண்ணோம், ஓகே இந்த ரெக்வஸ்ட்டுக்கு இவ்வளோ டேட்டாவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே வச்சுருக்கோம் மெட்டாடேட்டாவில். ஸோ பர்டிகுலர் ஒரு டைரக்டர் இருக்குது, எல்லா ரெக்கார்டுமே ரீட் பண்ணால் டோட்டல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 10 GB இருக்குது. இந்த லிஸ்டிங் ஃபுல்லாமே வச்சுருக்கோம், அது இந்த லிஸ்டிங்கில் அதை ஐடென்டிஃபை பண்ணி இது டோட்டலாக வந்து 10 GB தேவைப்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நேம் நோட் வச்சுக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யானுக்கு வந்து பாஸ் பண்ணும். யான் என்ன பண்ணால் டோட்டல் அலோகேஷன் ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குன்றது பார்த்துட்டு இதில் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு எவ்வளோ நமக்கு தேவை அலோகேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ டோட்டல் 10 GB இருக்குது. இந்த 10 GB வந்து 4 GB டேட்டா இங்கே இருக்குது, 2 GB டேட்டா இங்கே இருக்குது, 2 GB இங்கே இருக்குது, 2 GB இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்குமே டிவைட் பண்ணி இந்த யான் ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி யான் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் மேனேஜர் இருப்பார். இவர் வந்து ஒரு ஜாப் நம்பர் போட்டு இது கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ ஜாப் நம்பர் 1 இந்த ஜாபுக்கு வந்து 10 GB ரிசோர்ஸ் தேவைப்படுது, இத்தனை கோர் தேவைப்படுது, ஒரு 4 கோர் தேவைப்படுது அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டு இது வச்சுக்குவார். இதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாபு தான் போயிட்டு இங்கே ஒர்க் பண்ணும். ஸோ சேம் ஜாப் பார்த்திங்கன்னா மல்டிபிள் இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ணுது. இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ஜாப் நம்பர் மட்டும்தான் வச்சுருக்கும். ஓகே, இங்கே உள்ள நோட் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு டேட்டா நோட்குள்ளேயுமே வந்து நோட் மேனேஜர் இருப்பார், அவர் தான் வந்து டாஸ்க்காக டிவைட் பண்ணுவார். ஸோ 4 GB இருக்குது, 4 GBக்கு வந்து 10 டாஸ்க் தேவைப்படுது, 2 GBக்கு ஒரு 5 டாஸ்க், இங்கே அதே 2 GB 2 டாஸ்க்கே முடியுது, இங்கே 2 GB டேட்டாவுக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்த்தீங்கன்னா 10, 15, 17, 18 டாஸ்க் இருக்குது. இந்த 18 டாஸ்க்குமே சக்ஸஸ் ஆனால் தான் ஜாப் சக்ஸஸ் ஆகும். இந்த டாஸ்க் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் சக்ஸஸ் ஆகாது. ஓகே, ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறவர் நோட் மேனேஜர். இந்த நோட் மேனேஜர்க்குள்ள தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். எல்லா நோட் மேனேஜருமே ஒவ்வொரு டிட்டானுமே ஒரு நோட் மேனேஜர் இருப்பார், அவர் எல்லாமே சக்ஸஸ் அப்படின்றத வெரிஃபை பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் வந்து ஜாப் சக்ஸஸ் ஆகும், இல்லைனா வந்து ஜாப் ஃபெயிலியர் தான். இதில் ஏதாவது ஒரு டாஸ்க் ஃபெயிலியர், இப்போ லாஸ்ட் இந்த ஒரு டாஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு உங்கள் ஜாபும் ஃபெயிலியர் தான். எல்லாமே வந்து சக்ஸஸ்னு ஒரு ஃப்ளாக் சென்ட் பண்ணால் தான் ரிசோர்ஸ் மேனேஜர் கேன் கன்சிடர் ஓகே என்டையர் ஜாப் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர் இன்னொரு மேனேஜர் இருக்குது டிஃப்ரென்ஸ். கிளியர், ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா இதில்? இப்போ இதில் நம்ம டாஸ்க்கு பிரித்து கொடுக்குறோன்னு சொல்கிறோங்களே, இப்போ நம்ம வந்து ஒரு கொரி, இப்போ ஒரு ஒரு 10 GB ஆஃப் ரெக்கார்டு இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து ஒரு கொரி அதுக்கு மேலே ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு கொரியே மல்டிபிள் டாஸ்காக போகுங்களா, இல்லை வந்து மல்டிபிள் கொரிஸ் ரன் பண்ணும்போது தான் இந்த டாஸ்க் வருங்களா? ஒவ்வொரு டாஸ்க்குமே வந்து அதே கொரி தான் எடுத்துகிட்டு வருது.
select star from table அப்படினு ஒரு query நீங்க ஷூட் பண்றீங்க. அந்த டேபிள்ங்கிறது பாத்தீங்க, ஓகே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வச்சுக்கோம். எம்ப்ளாயி அப்படிங்கிறது அந்த டேபிள், அதே டேட்டா தானே இங்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அந்த டேபிள் மேலே அதை போய் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நோட் மேலே அதே கொரி தான் ஷூட் பண்ணுது. அதுக்குள்ளே போகும்போது எவ்வளோ டேட்டா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிட் பண்ணுது இல்லை. இந்த டாஸ்க் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் சைஸை பேஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணோம், மேப்பர் அப்படின்னு வாங்க. அது நான் லேட்டராக சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேம் கொரி தான் உள்ளே வரும். அந்த சேம் கொரி வந்து டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும் கம்பைன் பண்ணி. அந்த ஃபைனல் அவுட்புட் தான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஜாபுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 10 GB ஆஃப் ரெக்கார்டுன்னு நம்ம வந்து மல்டிபிள் நேம் மல்டிபிள் கிளஸ்டர்ல இருக்கிறதுனால அந்த ஒரு கொரி வந்து மல்டிபிள் டாஸ்காக பிரியுது. ஸோ அது பிரிந்து மல்டி த்ரெடிங் ஓகே சரிங்களா. ஸோ அதுதான் பேக்கில் நடக்கும். ஏன்னா இது டிஸ்ட்ரிபியூட்டட் பேரலல் தானே ஃபைல் சிஸ்டம் தானே. ஸோ ஒரே டேட்டா எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க டிவைட் பண்ணி உள்ள என்ட்ரெலாம் ரன் ஆகுது அவ்வளோதான். வந்து ஸோ அப்ளிகேஷன் மாஸ்டர் அண்ட் கண்டெய்னர்னா ஒன்றுமே கிடையாது, இந்த நோட் மேனேஜருக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட். இவ்வளோ நேரம் நோட் மேனேஜர் எப்படி இருக்குன்றப்ப பார்த்தோம், ஒரு டேட்டா நோட் வச்சுருந்தோம், இது ஒரு டேட்டா நோட் ஓகே. இது மேலே தான் வந்து நோட் மேனேஜர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு டேட்டா நோட்குள்ளேயும் வந்து ஒரு நோட் மேனேஜர் இருக்குது. ஸோ இந்த நோட் மேனேஜருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு இப்போ டாஸ்க் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அந்த டாஸ்க்கை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர். இப்போ டேட்டா நோட் ஒன்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 GB வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 4 GB ரேம் இருக்குது, 20 GB ஸ்டோரேஜ் இருக்குது ஓகே. ஸோ எனக்கு இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எனக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேம் தேவைப்படுது, அதே மாதிரி 4 GB வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படுது. என்ன பண்ணால் இங்கே பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து இந்த 2 GB ரேம் தான். இது ஆக்சுவலாக இது ரேம் கண்டெய்னர்ன்றது ரேம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு சைஸ் அலோகேட் பண்ணுவோம் ரேமில், இதுக்குள்ளே இந்த பிளாக்கில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த 4 GB டேட்டா தான் இந்த பிளாக்காக இருக்குது. இந்த 4 GB வந்து உள்ளே 2 GB வந்து உள்ளே கொண்டு வரும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா டோட்டல் வந்து ஓகே ஸ்டோரேஜ் சொல்லிட்டேன், கோர் சொல்லலை. ஸோ ஒரு 8 core இருக்குது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 2 core தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 GB டேட்டாவை 2 core ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கோம். அடுத்த 2 GB டேட்டா உள்ளே கொண்டு வரும், அதே 2 core ப்ராசஸ் பண்ணும். டோட்டல் 4 GB ப்ராசஸ் பண்ணி முடிச்சு தான் இந்த அவுட்புட்டை கேஷில் இங்கே வச்சுருக்கோம். இது வந்து டாஸ்கோட அவுட்புட், டாஸ்க் 1 அப்படின்னு போட்டு இந்த அவுட்புட் வச்சுருக்கோம். இந்த அவுட்புட்டை உங்களுக்கு வந்து எல்லா டாஸ்க்குமே முடியும் போது ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம் ஓகே. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நோட் மேனேஜர் ஓகே, இதுக்கு பேர் கண்டெய்னர். இந்த கோர் இருக்குல்ல, இந்த 2 core நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த கோர் ப்ராசஸிங் உள்ளே பண்ணுறது அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படின்னு. இதுதான் இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். மெமரி அலோகேட் பண்ணுற இந்த பிளாக் பேர் கண்டெய்னர், இந்த ப்ராசஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் கோர்ஸ் வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் மாஸ்டர். இதை பேஸ் பண்ணி தான் அரித்மெட்டிக் லாஜிக் எல்லாமே டெசன் பண்ணி உள்ள ரன் பண்ணி அவுட்புட் கொடுக்கும் ஓகே. இதுதான் இதுக்கு இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். Is clear? Any question? Is it application master or container? I'm puri da. I'm puri da. Others? Yani idha vandu ungalku actually oru over edhuvi neenga query shoot pannum run avadhu pinnadi. ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா?
ஒரு அப்ளிகேஷன் மாஸ்டர் மட்டும் இந்த ஒரே ஒரு வாட்டி ஓகே. ஸோ சிம்பிளா வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமா. ஓகே, ஸோ ஒவ்வொரு டேட்டா நோட்டுமே நம்ம பார்த்துட்டோம். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நேம் நோட் இருக்கு, டேட்டா நோட் இருக்கு. இது நமக்கு தெரியும் நல்லாவே, இது நேம் நோடு, இது எல்லாமே டேட்டா நோட் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு கிளஸ்டர். இதுல இருந்து ஒரே டேட்டா நோட் தனியாக எடுக்கிறேன். ஓகே, இதுதான் டேட்டா நோட் ஒன் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு டேட்டா நோட் கொள்ளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் மேனேஜர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். நோட் மேனேஜருக்குள்ள தான் வந்து அந்த டாஸ்க் எல்லாமே வருது. பர்டிகுலர் டாஸ்க் ஒன், டாஸ்க் டூன்னு வருது. ஸோ டாஸ்க் ஒன்னுக்கு எனக்கு தேவையான ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் தேவைப்படுது, 2 கோர் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணால், நோட் மேனேஜருக்குள்ள வந்த உடனே இந்த இடத்துல வந்து டாஸ்க் ஒன்னுக்குன்னு ஒரு அலோகேட் பண்ணணும். டோட்டல் டேட்டா நோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB, 20 GB, இதெல்லாம் பண்ணேன், 8 கோர். இதுதான் டோட்டலாக உங்களுக்கு டேட்டா நோட்டோட டோட்டல் சைஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, 2 GB 2 கோர் வேணும் அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து இதை அலோகேட் பண்ணும். ஒரு பிளாக் டாஸ்க் ஒன் கண்டெய்னர் போட்டு கிரியேட் பண்ணிடும். இந்த கண்டெய்னரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 GB ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுற மெமரியாக இருக்கும். அதேமாரி 2 கோர் அலோகேட் பண்ணியிருக்கும். இது எதுக்குன்னா, இந்த டாஸ்க் ஒன்னுக்கு மட்டும்தான். ஸோ டோட்டல் 8 GB வந்து 2 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் ஒன்னு கொடுத்துருச்சு, 2 கோர் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன்று கொடுத்துருச்சு. பேலன்ஸு 6 GB அண்ட் 6 கோர் ரெடியாக இருக்குது, அப்படியே வெயிட் பண்ணோம். இங்கே இருக்க பிளாக்ஸ் ஃபுல்லாமே வந்து உள்ளே கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே அவுட் புட் எடுத்துகிட்டு போவோம். இந்த அலோகேட் பண்ணுற ரேமுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர், இந்த கோருக்கு பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாஸ்டர், அவ்வளோதான். இதேமாரி டாஸ்க் டூக்கும் தனியாக வேற ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், தனியாக வேற ஒரு அப்ளிகேஷன் மாஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே சரிங்களா. சப்போஸ் இப்போதைக்கு எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க் வருது, இந்த மொத்தமே 8 GB தான் இருக்கும், மேக்ஸிமம் போச்சுன்னா இதே மாதிரி ஒரு 4 டாஸ்க் ரன் பண்ணலாம். ஸோ டோட்டலாக ஒரு 5 டாஸ்க் வருது. அப்போ என்ன நடக்கும், டோட்டல் 8 GB தான் இருக்குது, 5 டாஸ்க் ஈச் 2 GB வருது. அப்போ என்ன நடக்கும் பின்னாடி? நம்ம கிட்ட 5 GB தான் இருக்கு அப்படின்றீங்களா டேட்டா நோட் சைஸ், ஆனா 8 GB இருக்கு, 8 GB இருக்கு, நான் 5 டாஸ்க் வந்திருக்கு, எல்லா டாஸ்க்குமே வந்து 2 GB பர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்ப நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது எல்லாத்தையுமே. அப்ப என்ன நடக்கும், அப்ப என்ன பண்ணுனா ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து யானிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு, அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டேட்டா நோட் கிரியேட் பண்ண வேண்டியதான். டேட்டா நோட் கிரியேட் நம்மஸ்டே டேட்டா நோட்ல கிரியேட் பண்ண முடியாது, தேவனா தான் ஹேட் பண்ணலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க டேட்டா இருக்குன்றது அனலைஸ் பண்ணுவோம். ரியல் டைம்ல கிளஸ்டர் சைஸ் கேட்டா எவ்வளவு சொல்லலாம்னா, டேட்டாவோட சைஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் கிளஸ்டரோட சைஸ் சொல்றேன். இல்ல நாம ரியல் டைம்ல வர்க் பண்ணல, புதுதானது வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ஒரு 10 GB டேட்டா வருதுனாக்கா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். டேட்டா வந்து டோட்டலா 10 GBன்றது அது ஒரு கால்குலேஷன் இருக்கு. கிளஸ்டரோட சைசிங் நான் உங்களுக்கு லேட்டர் சொல்றேன். அதான் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு வராத ஆர்க்கிடெக்ட்ல உங்களுக்கு வராது. ஓகே சரிங்களா. பட் இதான் ஐடியா சொல்றேன் எப்படி அதை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, அது நிறைய கிரைட்டீரியா நம்ம ஃபாலோ பண்ணலாம். மெயினாக ஸ்பார்க் சப்மிஷன்ல வந்து கிளஸ்டர் நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க மெமரி எல்லாமே அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் வரும். அது நான் வந்து கிளவுட் எடுக்கும்போது சொல்றேன். கிளவுட்ல உங்களுக்கு வந்து ரியல் டைம் நீங்க பாப்பீங்க, அப்ப நான் உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி சொல்றேன். சரிங்களா.
Anything else? போரடிதா ஓகேவா ம் போலாம் நான் அடுத்து ஓகே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கேட்கறதுக்கு தயக்கமாக இருந்தால் எனக்கு ப்ரைவேட்டாக கேளுங்க உங்கள் நேம் மென்ஷன் பண்ணாமல் நான் கொஸ்டின் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ டோன்ட் வரி ஸோ எதுவாக இருந்தாலும் சரி கேட்க பாருங்க ஏன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த HDFS 3 எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கண்ணா இப்போ எல்லாமே HDFS 3 தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் லாஸ்ட் 1 இயராக இருக்குமா 3 இயராக இருக்குமா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு எவ்ரிபடி தே மூவ் டு 3 புதுசா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் 3x தான் கிரியேட் பண்றாங்க சரிங்களா இதுவும் யான் தானே இங்கேயும் யான் தான் யான்ல கொஞ்சம் அட்வான்டேஜ் அவங்க சேர்த்துருக்காங்க கான்செப்ட் வைஸ்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஓகே ஸோ நமக்கு வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் நோட் மேனேஜர் பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் மாஸ்டர் பார்த்துட்டோம் கண்டெய்னர் பார்த்துட்டோம் வேற என்னது பேசுவது சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம் Okay, so stand by name one on mail, huh? Resource manager. Yeah. இதெல்லாம் ஷார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் யுவர் டைம் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் வேற என்ன பண்ணலாம் ஓகே டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் வந்துட்டோம் ஸ்டோரேஜ் பார்த்துட்டோம் டேட்டா ப்ராசஸிங் பார்த்துட்டோம் வேற என்ன இருக்கு என்னது ஆன்லைன்ன்றது அப்படி கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக யான் தான் ஃபஸ்ட்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு யானுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது ஸோ யானுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர் நோட் மேனேஜர் அப்ளிகேஷன் மாஸ்டர் கண்டெய்னர் வரும் யான் இல்லைன்னா என்ன நடக்கும் யானோட ஆக்சுவல் வேலை என்னன்றது ஒரு சின்ன ஐடியா தரேன் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நோட் இருக்குன்றது டோட்டல் ரேம் எவ்வளோ இந்த பர் கிளஸ்டருக்கு எவ்வளோ இருக்குன்றது கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோம் கோர்ஸ் எவ்வளோ இருந்தது ரேம் எவ்வளோ இருக்குது கோர் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஜாப் வந்துருக்குன்றது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோம் இதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாருமே இது வேலிடேட் பண்ணும் இதோட இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் அனாலிசிஸ் பண்ணும் இதோட யானோட மெயினான ஒர்க் பார்த்தீங்கன்னா பிட்வீன் நேம் நோட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இதை எப்பயுமே ஒர்க் பண்ணும்
எந்த கொரி வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நேம் நோட் வந்து யான்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடும். யான் வந்து ரிசோர்ஸ் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் ஆகும் இவ்வளோ ரேம் எடுத்துக்கலாம் இந்த ஒர்க்குக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நெகோஷியேட் பண்ணுற ஒரு தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. ஹடுப் ஒன் எக்ஸில் நேம் நோடே இந்த வேலையை பார்த்துக்குச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒன் எக்ஸில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நேம் நோடு இருக்கும். இந்த நேம் நோடுக்குள்ளேயே வந்து இதே வந்து ஜாப் ட்ராக்கர் நான் சொன்னல, இந்த ஜாப் ட்ராக்கர் இது வந்து நேம் நோடே எடுத்து பண்ணிட்டு இருந்துச்சு அடுப்பு ஒன் எக்ஸில். ஸோ மீதி எல்லா டேட்டா நோடும் இருக்கும். ப்ராசஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணி இந்த ஜாப் ட்ராக்கர் போயிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஜாப் ட்ராக்கர் சரி, ஜாப் ட்ராக்கர் டாஸ்க் ட்ராக்கரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இதனால் என்ன ஆகுனா நேம் நோடு ஓவர் பர்டன் ஆச்சு. அது வந்து ஒரே டைம் தான் மெட்டடேட்டாவும் ஃபாலோ பண்ணும், இந்த ஜாபையும் ஃபாலோ பண்ணும், அதே மாதிரி ஃபெயிலியர் ஆக்சன் இதுக்கான அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் அவுட்புட்டும் தரணும். இந்த எல்லா வேலையுமே வந்து நேம் நோட்லேயே பண்ணிட்டு இருந்துச்சு. இதனால் வந்து நேம் நோட் பர்டனிங் அதிகமாகிச்சு, கண்டினியூஸாக ஃபெயிலியருக்கு சான்சஸ் அதிகமாகச்சு. இந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் அவங்க இம்பாக்ட் அனாலிசிஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறமா தே ரியலைஸ் அண்ட் கம் வித் செப்பரேட் ஒன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் நேம் அஸ் ஐ. ஸோ நேம் நோட் தனியாக இருப்பாரு, யான் தனியாக இருப்பாங்க. நேம் நோட்லேருந்து யானுக்கு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுல நேம் நோட் வேலை முடிஞ்சு த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து யான் எடுத்துக்கிட்டாரு. யானுக்குள்ள கீழே வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் வந்தாங்க, ரிசோர்ஸ் மேனேஜர் கீழே நோட் மேனேஜர் வந்தாங்க. ஓகே, இப்படிதான் டிவைட் ஆகி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ யான் வந்து டூ எக்ஸ்ல இருந்து தான் இருக்கு, ஒன் எக்ஸ்ல கிடையாது. இப்போ த்ரீ எக்ஸ்ல இதுலேயே வந்து இம்பாக்ட் அனாலிசிஸ்ல அனலைஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ஒரு ஜாப் எவ்வளோ நேரத்தில் முடியும் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணி யான் தர ஆரம்பிக்குது. எஸ்டிமேஷன் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக யான் இப்போ தர முடியும். அந்த அளவுக்கு யானோட ஆப்டிமைசேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க த்ரீ எக்ஸ்ல. ஓகே, இது இதுதான் யானோட மெயினான வேலை. புரியுதுங்களா? தினேஷ், ஒரு க்வெஸ்சன். இங்க இப்போ வந்துட்டு கிளவுட பொறுத்த வரைக்கும் டேட்டா நோட்ல வந்துட்டு ரிப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஃபைவ் டாஸ்க் வித் டூ ஜிபி இதோட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஸ்பேஸ் இல்லைன்னா அடுத்த டேட்டா நோட்ல அது எங்க இருக்கோ அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்துட்டு வெறும் த்ரீ குரோர் ப்ராசஸர் இல்லைன்னா ஃபைவ் குரோர் ப்ராசஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த அதிகமான வால்யூம் ஆஃப் டேட்டா நம்ம அக்சஸ் வாய்ஸ் பிரேக் இல்ல அதுக்கு. அப்ப அந்த கேஸ்ல என்ன பண்றது? அங்கேயே நீங்க டிசைன் பண்ணுவீங்க இல்ல எவ்வளவு ரிசோர்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னு. கிளவுட்ல சின்ன டிஃபரன்ஸ் தான், சேம் தான் பண்றீங்க, பட் என்ன அது நீங்க யான் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி கிளவுட்ல வந்து நீங்க டேட்டா வந்து ஹடுப்புல இருக்க டேட்டா பாத்தீங்கன்னா எஸ்டியாவும் வச்சுக்கலாம், பிளாபாவும் வச்சுக்கலாம். இந்த யானோட சைஸ் தான் நீங்க கிளஸ்டர் டிசைன் பண்ணுவீங்க. எனக்கு வந்து 8 GB ரேம் வேணும், சாரி 8 GB பர் நோடு வந்து 8 GB ரேம் இருக்கணும், வந்து 8 கோர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை கிளஸ்டர் வேணுங்க டிசைன் பண்ணுவீங்க. இதுக்கு எதுவுமே யான் தாங்க டிசைன் ஆகுது. இந்த யான் இருக்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களை டேட்டா ஹேண்டில் பண்ண முடியும். சின்னதாக செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை கம்மியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு தனி சிஸ்டமா இருக்குங்களா? இப்ப நேம் நோட் டேட்டா நோடுன்னு பார்த்தோம், சோ யான் நேம் நோட்லயே இருக்குங்களா இல்ல தனியாவே இருக்கும்? இல்ல தனியா இருக்கும். சோ அப்ப நம்ம சென் பண்ணனும்னா நேம் நோடுக்கு ஒரு சிஸ்டமும் யானுக்கு ஒரு சிஸ்டமும், நமக்கு எவ்வளவு டேட்டா நோடு இருக்கோ அதுக்கு சிஸ்டமும் அலோகேட் பண்ணனும் கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ யான் நேம் நோடு ஃபெயில் ஆயிடுச்சுனா யானும் ஃபெயில் ஆகுது, அவருக்கு சான்சஸ் இருக்குல, அதனால தனியா கிரியேட் பண்ணுவாங்க. சோ அதனால தனியா வச்சுப்போம். ஆமா, அடுத்த கனெக்ட்ல அது கிடையாது, அவ்வளவு வித்தியாசம் இல்ல. புரியல நான் சொல்லி. அடுப்பு ஒன் எக்ஸ்ல அது கிடையாது, அதனால நேம் நோட்ல இருந்துச்சு, டூ எக்ஸ்ல செப்பரேட்டா தனியா. ஓகே ஓகே.
ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நேம் நோடு யான்னு நமக்கு எவ்வளோ வேணுமோ டேட்டா நோடு செகண்டரி நேம் நோடு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கரெக்டுங்களா கரெக்ட் சரி ஓகே ஸோ இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் மீதி நாளைக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே இது வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா தினேஷ் இப்ப நீங்க கொடுக்கற பிஎம்ல வந்துட்டு எல்லாமே ஒரே இதுல தானே இருக்க போகுது நேம் நோ டேட்டா நோ நான் காட்டுறேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல காட்டுறேன் ஆ சரி சரிங்களா அதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போ யுஐல நான் காட்டுறேன் எப்படி பார்க்கலாம்ன்றது ஓ சரிங்களா வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா தினேஷ் இது டெய்லி கண்டினியூ ஆகும் அந்த செஷன் எப்படி இல்ல இது பெய்ட் செஷன் சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தானே அது சோ வேற எதுவும் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்க கேன் பிக் மீ இன் பிரைவேட் வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர் சரிங்களா ஏன்னா எப்படி செஷன் இருக்குன்னு தெரியாம பிளைண்டா உங்கள்ட்ட நான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அதனால இது வந்து கஸ்டமர் கான்ஃபிடென்ஸ் மாதிரி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறீங்கன்றது காட்டுறதுக்காக ஒரு ப்ரூஃப் சரிங்களா சரிங்க இது வீக்கெண்ட் பேட்ச் தானே தினேஷ் ஷோ சேம் டைம் தான் ஆ ஓ ப்ராபபிலி இன்னைக்கு நான் குரூப் கிரியேட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் அதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வீடியோ மட்டும் ஓப்பனாக இருக்கும் ஸோ யூ கேன் ரெஃபர் ஃப்ரம் மை யூடியூப் சேனல் ஓகே இது எவ்வளோ நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இது கான்செப்ட் பேசிஸ் டீம் ஸோ அப்ராக்சிமேட்டாக 60 hours சொல்லியிருக்கேன் இதில் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணுறேன் அதனால இதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணி போக முடியாது ஒரு டாபிக் புரியலன்னா பொறுமையாக தான் போய் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நாட் ஃபோர்சபிள் நோ ஃபாஸ்ட் ட்ராக் அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்லோ ட்ராக் ஸ்லோ ட்ராக் ஸ்லோ ட்ராக் சரிங்களா ஏன்னா வந்து சில டைமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸே உங்களுக்கு புரியாமல் போகலாம் இல்லை குழப்பம் அந்த டைமில் அடுத்த டாபிக் நான் போக முடியாது ஸோ புரியணும் புரிய வைக்கணும் அது என் கடமை ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஓகே வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா இருக்க எல்லாமே கவர் பண்ணுறோம் கன்ஃபார்ம் ஓகே Okay. Thanks for joining everyone. Bye.